பார்க்க போகிறது உயர்திணையும் அஃறிணையும். இதில் உள்ள பயிற்சி பகுதியை பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பக்க எண் 22 பிரித்து அறிவோமா அப்படின்னு ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. இதில் நிறைய சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. இதில் எதெல்லாம் உயர்திணை எதெல்லாம் அஃறிணை அப்படின்னு நீங்கள் பிரித்து கண்டுபிடிக்கணுமா. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் உயர்திணை அப்படின்னா பகுத்தறிவு உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம், உயர்திணையில் வரும். அதாவது மனிதர்கள், மனிதர்களுக்கு பகுத்தறிவு உண்டு இல்லையா, அது எல்லாமே நமக்கு உயர்திணையில் வந்துடும். பகுத்தறிவு அதாவது பகுத்து பார்க்கக்கூடிய திறன் கொண்ட எல்லாமே உயர்திணையில் வரும். அஃறிணைனா மற்ற எல்லாமே அஃறிணையில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா வாளி இது வந்து ஒரு பொருள், அதனால் இது வந்து அஃறிணை. கன்று அஃறிணை, மீன் அஃறிணை. ஆனால் முருகன் அப்படிங்கிறது ஒரு மனிதனை குறிக்குது. மனிதன் அப்படிங்கிறவன் பகுத்தறிவு உள்ளவன் இல்லையா. அப்போ இது வந்து எதில் வரும், அஃறிணையில் வராது, உயர்திணையில் தான் வரும். அதனால் இதை வட்டமிட்டு காமிச்சுக்கோங்க. அடுத்து பசு அஃறிணை, கழுதை அஃறிணை, குருவி அஃறிணை, வண்டு தேனி இது எல்லாமே அஃறிணை. செல்விங்கிறது ஒரு மனிதனாக குறிக்குது இல்லையா, அப்போ இது வந்து உயர்திணையில் வந்துடும். அடுத்ததாக ஒட்டகம் எறும்பு ரெண்டுமே அஃறிணை. குழந்தை எதில் வந்துடும், மனிதர்களில் வந்துடும், அதனால் இது வந்து உயர்திணை. அடுத்ததாக மரங்கள் இது வந்து அஃறிணை. சிறுமியர் அப்படின்னு சொல்லும்போது மனிதர்கள் இல்லையா, அதனால் இது உயர்திணையில் வந்துடும். அடுத்ததாக நாற்காலி மேசை மின்விசிறி மூணுமே அஃறிணை. சிறுவர் அப்படின்னு சொல்லும்போது மனிதர்களை குறிக்குது, அதனால் இது வந்து உயர்திணை. அடுத்து விலங்கு பறவை இது எல்லாமே அஃறிணையில் தான் வரும். அடுத்ததாக அடுத்த பக்கத்தில் உயர்திணை, இதுக்கு 5 எக்ஸாம்பிள் எழுத சொல்லியிருக்கிறாங்க, அதைத்தான் நான் இப்போ எழுத போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா மனிதன், கண்ணன், செல்வி, அம்மா, கோபி இது எல்லாமே உயர்திணைக்குரிய எடுத்துக்காட்டு. அடுத்ததாக அஃறிணைக்கு எழுத சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆடு மாடு, கல் மண், மரம் மயில், நீர் நீலம், அதாவது நீல கலரை குறிக்குது சரியா. அடுத்து பூனை யானை, கழுதை குதிரை, புலி எலி இது எல்லாமே உங்களுக்கு எதில் வந்துடும், அஃறிணையில் வந்துடும். மனிதர்கள் இல்லாத எல்லா பொருட்களும் அஃறிணையில் வரும். அடுத்ததாக செயல் திட்டம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் காணும் பொருட்களை உயர்திணை அஃறிணை என்று வகைப்படுத்தி எழுதி வருக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்கோ அது எதெல்லாம் உயர்திணை எதெல்லாம் அஃறிணை அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு டேப்லேஷன் மாதிரி போட்டு அட்டவணை மாதிரி போட்டு அதை ஆசிரியர்கிட்ட காமிக்கணும்.